ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். உடல் நலம் நன்றாக இருக்கும் வரை அதை பேணி பாதுகாக்காமல் இஷ்டப்படி உணவு உண்டு ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்கிறோம். வயதான பின் மருந்துகளின் துணையுடன் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. வாய் சுத்தத்திற்காக இப்போது பலரும் மவுத் வாஷ் என்ற ரசாயன திரவத்தை கொப்பளிக்கின்றனர். அதில் ஆல்கஹால் அதிகம் உள்ளதால் வாயின் உட்புறத்தை பாதித்து கொஞ்ச காலத்திற்கு பின் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். தினமும் ஆயில் புல்லிங் எனப்படும் எண்ணெய் கொப்பளித்தல் செய்ய வேண்டியது அவசியம். 5-10 மில்லி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 4-5 நிமிடங்கள் கொப்பளித்து துப்பிவிட வேண்டும். இதனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பல நல்ல பலன்கள் கிடைக்கும். வாயில் பல்கி பெருகி இருக்கும் கிருமிகள் வேரோடு களையப்படும். அந்த கிருமிகள் அழிவதால் அசிடிட்டி, அலர்ஜி, தோல் நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். பல் சொத்தை, பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஆயில் புல்லிங் தினமும் செய்வதால் காரைகள் அகற்றப்பட்டு பற்கள் வலுவடையும். இரவு முழுவதும் வாயை மூடி தூங்குவதால் வாயில் பல கிருமிகள் கழிவுகள் தங்கியிருக்கும். அவற்றை களைய ஹெர்பல் பற்பசை என்ற பெயரில் விளம்பரப்படுத்தப்படும் பற்பசைகள் அதிகமாக விற்கப்படுகின்றன. அவற்றில் சாக்ரின் என்ற இனிப்பு சுவையும் நுரை வருவதற்காக ரசாயனமும் சேர்க்கப்படுகின்றது. பல் தேய்க்கும் போது நுரை அதிகம் வந்தால் புத்துணர்ச்சி ஏற்பட்டது போல் உணர்கிறோம். ஆனால் அவை கூடாது. துவர்ப்பும் கார சுவையும் உள்ள பற்பசையைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆயுர்வேத பற்பசைகள் நிறைய விற்கப்படுகின்றன. அவற்றில் தரமானவற்றை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும். எப்போதும் பற்களை துலக்க துவர்ப்பான வேம்பு எனப்படும் வேப்பமர இலையின் தன்மை கொண்ட பற்பசையைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்து பல்லில் இருக்கும் கிருமிகளை அழித்து பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வயதான பின் பல்செட் கட்ட வேண்டிய தேவையே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.